சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் கல்யாண வீடு. இந்த சீரியலில் திருமுருகன் கோபி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்பூர்த்தி கவுடா நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறனால இந்த சீரியலை விட்டு வந்து அஃபிஷியலாக விலகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சீரியலுக்கு புது சூர்யாவும் வந்துட்டாங்க. ஸோ புது சூர்யா வந்திருக்கிறவங்களோட பயோகிராஃபி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சூர்யாவோட ரியல் நேம் வந்து கன்னிகா ரவி. இவங்க வந்து விருதுநகரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சுத்தமான தமிழ் பெண் தான். இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறாங்க சென்னையில் தான். இவங்களுக்கு நடிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் டிவியில் வெளியான அமுதா ஒரு ஆச்சரியக்குடி அப்படிங்கிற ஒரு சீரியலில் தான் வந்து ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து வெள்ளித்திரையில் ஒரு சில படங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு வந்துச்சு. சரித்திரம் பேசு அப்படிங்கிற படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து துணை நடிகையாகவும் நடிகையாகவும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேரோட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த சாட்டை அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிலம்பம் வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிறனால அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வந்து இவங்க வந்து புக்ஸும் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. சிலம்பம் டான்ஸ் இதுதான் இவங்களோட மெயின் ஹாபி. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு தான் கல்யாண வீடு சீரியலில் சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறனால இவங்களோட ஃபேஸ் வந்து அப்படி சூட் ஆச்சு அப்படிங்கிறனால இவங்களோட கேரக்டரும் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒன் வீக் வந்து இவங்க வந்து நடித்த அந்த சீன்ஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டிஆர்பியை வச்சு இவங்களோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து இந்த சீரியலில் நடித்து பழைய சூர்யா மாதிரி இந்த சூர்யாவும் வந்து எல்லாரோட மனசையும் கவர்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கிறனால இவங்க நிறைய ஆட்லேயும் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ் சென்னை திரை பியூட்டிஃபுல் ஹேர் அவார்டும் வந்து இவங்களுக்கு 2013 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் இந்த கன்னிகா ரவி. ஸோ தொடர்ந்து கல்யாண வீடு சீரியலில் இவங்க வந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.